பிப்ரவரி 27, 2019 இந்தியா பாகிஸ்தான் இடையே அதுவரை நிலவி வந்த ராஜ்ய மற்றும் எல்லை பதற்றம் ஒரு அசாதாரண சம்பவத்தால் அன்றைய தினம் புதிய உச்சத்தை எட்டியது. பாகிஸ்தான் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதியில் இந்திய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய அந்நாட்டு இராணுவம் இந்திய போர் விமானி விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமானை தனது காவலில் எடுத்தது. பிறகு ராஜ்ய தலையீடு மூலம் அவர் விடுவிக்கப்பட்டு அதே ஆண்டின் மார்ச் 1 இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார். 2019 பிப்ரவரி 27 என்ன நடந்தது என்பது தற்போது மீண்டும் ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அப்போதைய பாகிஸ்தானுக்கான இந்தியாவின் தூதராக இருந்த அஜய் பிசாரியாவின் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் என்ற புத்தகத்தில் அன்றைய இரவு தொடர்பாக சில புதிய விஷயங்கள் கூறப்பட்டுள்ளதே இதற்கு காரணம். அஜய் பிசாரியாவின் இந்த புத்தகம் பிப்ரவரி 2019 பற்றிய இந்தியாவின் இட்டுக்கட்டப்பட்ட கதையை பரப்ப முயல்வதைப் போல தெரிகிறது என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மும்தாஜ் ஜோஹ்ரா பலோச் தெரிவித்துள்ளார். எனினும் பிப்ரவரி 2019 இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்தது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவு அமைச்சரான மைக் பாம்பியோ நெவர் கிவன் இன்ச் என்கிற தனது புத்தகத்தில் கூட இந்த பதற்றம் இரு நாடுகளுக்கும் இடையே அணு ஆயுத போர் அச்சம் உண்டாகும் அளவிற்கு அதிகரித்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2019 ஏப்ரலில் குஜராத்தில் நடந்த கூட்டம் ஒன்றில் போர் விமானியை திருப்பி அனுப்புமாறு பாகிஸ்தானிடம் அமெரிக்கா கூறியதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியது இங்கு கவனிக்கத்தக்கது. மேலும் தனது பேச்சில் தாக்குதல் நடத்த மோடி 12 ஏவுகணைகளுடன் தயாராக இருந்தார் என அமெரிக்கா கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் நரேந்திர மோடியின் கருத்து பொறுப்பற்றது, போர் வெறி அடிப்படையிலானது என்று விவரித்தது. பாலகோட் தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுத்து விமானத்தை சுட்டு வீழ்த்தியது, விமானியை கைது செய்தது ஆகியவை தங்களது ஆயுத படைகளின் திறன் மற்றும் தயார் நிலைக்கு சான்று என பாகிஸ்தான் கூறியது. இந்த மோதலின் தீவிரத்தை கண்டு பாகிஸ்தான் உண்மையில் பயந்ததாக அஜய் பிசாரியா தமது புத்தகத்தில் கூறியிருக்கிறார். கடந்த 2019 இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் பாலகோட் பகுதியில் குண்டுகளை வீசியது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் மண்ணில் உள்ள தீவிரவாத பதுங்குமிடங்கள் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியதாக இந்தியா கூறிய போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் வெளிச்சத்திற்கு வந்தது. அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் இந்தியாவின் MiG-21 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதுடன் இந்திய விமானி அபிநந்தனையும் கைது செய்தது. பின்னர் பதற்றத்தை குறைக்க அவர் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டார். முன்னாள் IFS அதிகாரியான அஜய் பிசாரியா சமீபத்தில் வெளியிட்ட புத்தகத்திலும் பிப்ரவரி 27 குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது அவர் பாகிஸ்தானுக்கான இந்திய தூதராக இருந்தார். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா இராணுவ நடவடிக்கையை எடுத்தபோது அவர் டெல்லியில் இருந்தார். அவர் தமது புத்தகத்தில் 2019 பிப்ரவரி 26 அன்று காலை பாகிஸ்தானில் இந்தியா குண்டுகளை வீசியது குறித்து சமூக ஊடகங்களில் பேசப்பட்டபோது டெல்லியில் இருந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் எல்லையில் இந்திய போர் விமானம் நடத்திய தாக்குதல், அதன் தொடர்ச்சியாக அபிநந்தன் சிறைப்பிடிக்கப்பட்டது ஆகியவற்றுக்கு பிறகு ராஜதந்திரிகளின் பார்வையில் பதற்றம் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் குறித்து பாகிஸ்தான் உண்மையில் பயப்படுவதைப் போல தோன்றியதாகவும் பிசாரியா தமது புத்தகத்தில் கூறியிருக்கிறார். இதை பற்றி பிசாரியா தமது நூலில், சந்திப்பு நடந்து கொண்டிருந்த போது பாகிஸ்தான் வெளியுறவுச் செயலர் தெஹ்மினா ஜஞ்சுவா மாலை 5:45 மணியளவில் இராணுவத்திடம் இருந்து வந்த செய்தியை விவரிப்பதற்காக உரையாடலை நிறுத்தினார். அந்த செய்தியில் இந்தியா பாகிஸ்தானை நோக்கி 9 ஏவுகணைகளை ஒரே நாளில் எந்த நேரத்திலும் ஏவக்கூடும் என கூறப்பட்டிருந்தது. ராஜதந்திரிகள் தங்கள் நாட்டு தலைவர்களுக்கு இதை தெரிவிக்க வேண்டும் என்றும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க வேண்டாம் என்றும் இந்தியாவிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என தெஹ்மினா ஜஞ்சுவா விரும்பினார். இதன் காரணமாக இஸ்லாமாபாத் மற்றும் டெல்லியின் தூதரகங்களில் பரபரப்பு நிலவியது என தனது புத்தகத்தில் அவர் எழுதியுள்ளார். மேலும் இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதர் சொஹைல் மெஹமூதிடம் இருந்து நள்ளிரவில் தனக்கு அழைப்பு வந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச விரும்புவதாக தெரிவித்தார். எனது மூத்த அதிகாரியுடன் அதை பற்றி நான் பேசிய போது தற்போது பிரதமரிடம் பேச முடியாது என்றும், இம்ரான்கான் ஏதாவது முக்கிய விஷயத்தை கூற விரும்பினால் தன்னிடம் தெரிவிக்கலாம் என்றும் கூறினார் என எழுதியுள்ளார். அதன் பிறகு அன்றிரவு தனக்கு எந்த அழைப்பும் வரவில்லை என்றும் பிசாரியா குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே பதற்றத்தை குறைக்கவும் தீவிரவாத பிரச்சனையை தீர்க்கவும் பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக அமெரிக்கா பிரிட்டன் தூதர்கள் இந்தியாவுக்கு தெரிவித்தனர். பாகிஸ்தான் பிரதமரே இந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்றும், விமானி அபிநந்தன் மறுநாள் இந்தியா திரும்புவார் என்றும் அவர்கள் இந்தியாவிடம் தெரிவித்தனர். 2019 மார்ச் 1 விமானி அபிநந்தன் திரும்புவதற்கான செயல்முறையை இந்தியா இறுதி செய்ய தொடங்கியது என கூறும் அவர், அபிநந்தன் திரும்புவது குறித்து எவ்வித ஊடக நாடகத்தையும் உருவாக்க வேண்டாம் என பாகிஸ்தானிடம் கேட்க முடிவு செய்ததாகவும் எழுதியுள்ளார்.
மேலும் அபிநந்தனை அழைத்து வர இந்திய விமானப்படை விமானத்தை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் இருந்தன. ஆனால் பாகிஸ்தான் அனுமதிக்க மறுத்தது. அவர் மாலை 5 மணிக்கு விடுவிக்கப்படுவார் என சொல்லப்பட்டது. ஆனால் இறுதியாக 9 மணி அளவில் விடுவிக்கப்பட்டார் என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பாக பிபிசியின் கேள்விகளுக்கு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் இதுவரை பதிலளிக்கவில்லை. ஆனால் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மும்தாஜ் ஜோஹ்ரா பலோச் வாராந்திர செய்தியாளர் சந்திப்பில் அபிநந்தன் திரும்பியதன் மூலம் பதற்றங்களை குறைப்பதில் பாகிஸ்தான் பொறுப்பான அணுகுமுறையை காட்டியது, அதே நேரத்தில் இந்த புத்தகம் பிப்ரவரி 2019 பற்றிய இந்தியாவின் புனையப்பட்ட கதையை பரப்ப முயல்கிறது என கூறியுள்ளார். அப்போதைய பாகிஸ்தான் பிரதமரின் அழைப்பை இந்தியா ஏற்க மறுத்ததாக அஜய் பிசாரியா தமது புத்தகத்தில் கூறியது குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மும்தாஜ், இந்தியாவில் உள்ள அரசாங்கம் புல்வாமா சம்பவத்தை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தியது. பாலகோட் சம்பவம் இந்தியாவின் இராணுவ தோல்வி என்பது பிசாரியாவுக்கு நன்றாகவே தெரியும். அந்த சூழ்நிலையிலும் பாகிஸ்தான் பொறுப்புடன் நடந்து கொண்டது. ஆனால் ஒரு தூதரக அதிகாரி பலத்தை வெளிப்படுத்துவது பற்றி பேசுவது வருந்தத்தக்கது என்றார்.